ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏ டு யூ. இன்றைக்கி நாம் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச புரோட்டா எப்படி ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக சிம்பிளாக லேயர்லையாக வீட்லேயே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அரை கிலோ அளவு மாவுக்கு ஒரு முட்டை சேர்த்தா சரியாக இருக்கும். ஒரு முட்டை, கொஞ்சமாக சர்க்கரை, அப்புறமா தேவையான அளவு உப்பு. இதை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துட்டு அப்புறமா தேவையான அளவு தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாவு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சதும் கையிலேயே அடித்து அடித்து நல்லா சாஃப்டாக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மத்தோ இல்லை இடிக்கல்லோ ஏதாவது வச்சு நல்லா ஒரு 5 minutes இடிச்சிங்கன்னா போதும், மாவு ரொம்ப சூப்பராக சாஃப்டாயிரும். இது வந்து ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணி ஒரு 1 to 2 hours நல்லா இதை ஊற வச்சுருங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா பரோட்டா வந்து மிருதுவாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டேன். இதை இப்படியே வைக்காமல் மேலே கொஞ்சம் ஆயில் தடவி வச்சிங்கன்னா மேலே இருக்கிற மாவெல்லாம் காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் கழித்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி இழுத்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து பண்ணும்போது தான் ஒரு பர்ஃபெக்டான பரோட்டா நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் மறுபடியும் மாவு எவ்வளோ சாஃப்டாயிருச்சுன்னு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் உருண்டை பண்ணும்போது சைடில் எங்கேயும் வெடிப்பு இல்லாத மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அடியில் விட்டுட்டு இந்த மாதிரி வெடிப்புகள் இல்லாத மாதிரி உருண்டை பண்ணுங்கள். விரிசல் வெடிப்பெல்லாம் கீழே போயிடுச்சு, நமக்கு நல்ல ஒரு சாஃப்டான உருண்டைகள் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுங்கள். இதே மாதிரி சின்ன சின்னதாக நம்ம இருக்கிற எல்லா மாவுகளுமே உருண்டைகள் பண்ணி வச்சிட்டோம். எனக்கு அரை கிலோவுக்கு கிட்டத்தட்ட 13 உருண்டைகள் கிடச்சிருக்கு. இதுவே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வரும். இப்போ நம்ம பரோட்டா விரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எண்ணெயும் ஒரு தட்டில் மைதா மாவு பொடியும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக விரிக்க ஆரம்பிச்சிடலாம். மாவு ரொம்ப சாஃப்டாக இருந்தால் இந்த மாதிரி கையிலேயே தாராளமாக நம்ம விரிச்சிடலாம். இருந்தாலும் அடித்து விரிக்க தெரியாதவங்களுக்கு சப்பாத்தி கட்டை வச்சே நம்ம அடித்து விரிக்கிற மாதிரி எவ்வளோ மெல்லிசாக பண்ணலான்னு காட்டுறேன். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு எவ்வளோ உங்களுக்கு அழுத்தி விரிக்க முடியுமோ அவ்வளோ அழுத்தி விரிச்சுக்கோங்க. இந்த ஷேப்பில் தான் வரணுன்ட்டுலாம் இல்லை. மாவு எந்த டைரெக்ஷன்லாம் போகுதோ அந்த டைரெக்ஷன்லாம் போய் நல்லா லேசாக எவ்வளோக்கு எவ்வளோ லேசாக விரிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ லேசாக விரிச்சுக்கோங்க. இப்போ மேலே நம்ம வச்சுருக்கிற வெறும் மாவு மேலே தூவி நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஆயிலையும் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு லேயர் லேயராக கிடைக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு சைட் பிடிச்சி நல்லா இழுத்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அப்படியே ஒட்டாமல் அழகாக வந்துடும். இது பாருங்கள் எவ்வளோ லேசாக இருக்குன்ட்டு. இப்படி லேசாக ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்குது. இதை அப்படியே கீழே வச்சு ரோல் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்தால் இந்த மாதிரி கையிலேயே ரோல் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பிஞ்சும் போகாது. இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணிட்டோம். நீ அடுத்தது வந்து நான் கையில் எப்படி அடித்து பரத்தலான்ட்டு அதுவும் காட்டுறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து எண்ணெய்க்குள்ளே முக்கி வச்சுருங்க. அப்படி இல்லைனா மேலே எண்ணெய் ஊற்றினாலும் ஓகே. இந்த மாதிரி எடுத்து இது தனியாக வச்சுருங்க. இப்போ இன்னொன்று எடுத்து நான் கையில் எப்படி அடித்து விரிக்கலான்னு காட்டுறேன் பாருங்கள். ஒரு கை இன்னொரு கை மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது வந்து நம்ம கட்டை வச்சு தேய்க்கிறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி. மாவு சரியான பக்குவத்தில் கலந்துருந்தீங்கன்னா நல்லா நிறைய நேரம் ஊற விட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா எவ்வளோ லேசாக முடியுமோ அவ்வளோ லேசாக விரிச்சிட்டு மீதி கொஞ்சம் ஓரங்களெல்லாம் கொஞ்சம் கிட்டியாக தான் இருக்கும், அதை மட்டும் நம்ம கட்டை வச்சு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு மேலேயும் வெறும் மாவு தூவிட்டு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே ஆயிலும் ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க.
இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நமக்கு லேயர்ஸ் வந்து தனித்தனியாக கிடைக்கும். இதையும் அதே மாதிரி ஏதாவது ஒரு சைடு பிடிச்சி நல்லா இழுத்திங்கன்னா அப்படியே எல்லாமே அழகாக வந்துடும். இது அப்படியே கையிலேயே வச்சு ரோல் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணால் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ இது மேலேயும் ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா உருண்டைகளுமே நல்லா விரித்து ரோல் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரோல் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு உள்ள. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா உருண்டைகளுமே ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ண உடனே நம்ம பரோட்டா சுட ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைனாலும் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிட்டும் சுடலாம். இப்போ இதுவும் விரித்து எப்படி பரோட்டா சுடலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா நமக்கு கட்டை வச்சு உருட்டுறதுக்கு தேவையே இல்லை. கையிலேயே இந்த மாதிரி மெதுவாக தடவி கொடுத்தாலே போதும். ரொம்பவும் பலம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணாதீங்க. லேசாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ரொம்பவும் லேசாகவும் இருக்க வேண்டாம். கொஞ்சம் தடிமனாக இருந்தால் தான் அந்த லேயர் லேயராக நமக்கு கிடைக்கும். இப்போ கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு உடனே திருப்பி போட வேண்டாம். கொஞ்சம் ஒரு 5 செகண்ட் டைம் கொடுங்க. அதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு சைட்லேயும் மேலேயும் ஆயில் விட்டுக்கலாம். அதே மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஆயில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் தாராளமாக ஆயில் விடணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி இது சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி தட்டி வச்சுருங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அப்படியே ஆற விட்டுட்டிங்கன்னா மொரமொரப்பாயிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ரொம்ப சூடாக இருக்கேனால கையில் பிடிக்கவே முடியல. இதே மாதிரி எல்லா பரோட்டாவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் பரோட்டா செய்யும்போது நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சூப்பரான சாஃப்டான டேஸ்டியான பரோட்டா செஞ்சு அசத்துங்க. இந்த டிஷில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்ஷேன், பரோட்டா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? அதோ எடுத்து போடு கண்ணாடி. Thank you, Zazakla.